hi students good morning let me give you revision for the first lesson geometry end of this revision you will have small questions write it as a test children see the 2d shapes and the 3d shapes the 2d shapes are square rectangle triangle circle the 3d shapes are cube cuboid cylinder cone sphere children next we see the properties of 3d shapes first one is cube cube have six faces eight vertices 12 edges in the same way cuboid as have சிக்ஸ் ஃபேஸஸ் எயிட் வெர்டிசஸ் டுவெல் எஜ்ஜஸ் நெக்ஸ்ட் ஒன் சிலிண்டர் டூ பேஸஸ் லைன் அப்பர் அண்டு லோவர் சர்ஃபேசஸ் ஸோ டூ பேஸஸ் வந்து அப்பரில் ஒன்று லோவரில் ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்பியர் நோ வெர்டிசஸ் நோ எஜஸ் கோன் ஒன் வெர்டஸ் ஒன் கர்வ்டு ஃபேஸு அப்பில் இந்த வர்டெக்ஸ் இருக்குது டவுனில் கர்வ்டு ஃபேஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆர் நாட் ஈக்குவல் சென்ட்ரலில் இருக்க ஹைட்டும் ஸ்லாண்ட் ஹைட்டும் நாட் ஈக்குவலாக இருக்கும் சில்ட்ரன் சி த புக் எக்ஸசைஸ் one ஒன் மேட்ச் த ஃபாலோயிங் ஷேப் இஸ் கிவன் அண்ட் ஷேப் நேம் is கிவன் நவ் first ஒன் is பால் the ஷேப் நேம் is ஸ்பியர் நெக்ஸ்ட் ஒன் பிக்சர் தி ஷேப் நேம் நேம்ஸ் சிலிண்டர் நெக்ஸ்ட் ஒன் பி ஷேப் நேம் எஸ் க்யூப் நெக்ஸ்ட் ஒன்னஸ் கோன் நெக்ஸ்ட் நேம் இஸ் கியூபாய்டு நெக்ஸ்ட்டு ஃபைன் ட்ரூஆர் ஃபால்ஸு ஃபஸ்ட்டு ஒன்னஸ் க்யூபஸ் கவர் பை சிக்ஸ் ஸ்கொயர் அப்போ கியூபை சுற்றி சிக்ஸ் ஸ்கொயரால் கவர் ஆயிருக்கும் சார் ஆன்சர் ட்ரூ நெக்ஸ்ட் ஒன் த ஹட் அண்டு ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி கோன் ஆர் ஈக்குவல் ஸோ ஹைட்டோ ஸ்லாண்ட் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஆன்சர் நாட் ஈக்வல் ஸோ ஆன்சர் ஃபால்ஸ் த க்யூபாய்டு ஆஸ் செவன் வர்டிசஸ் க்யூபாய்டுக்கு எயிட் வர்டீசஸ் தான் ஆன்சர் ஸோ ஆன்சர் ஃபால்ஸ் டூ பேஸஸ் லைன் அப்பர் அண்டு லோவர் சர்ஃபேஸஸ் ஆஃப் ஏ சிலிண்டர் ஸோ ஆன்சர் ட்ரூ ஸ்பியர் இஸ் ஏ த்ரீ டி ஷேப் அன்சர் true children see the picture next one matches given first picture one rectangle shape of the picture is given so answer is cuboid next second one one rectangle and two circle is given so the shape is cylinder next one cone and one circle is given so the shape name is cone next one square shape is given the shape name is cube next one triangle and three circle is given so answer shape cannot be formed next two dimensions so two dimensional figure is rectangle next லெட் சீ த ரொட்டேஷன் ஆஃப் தி ஃபேன் ஒரு ஃபேனை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது இந்த டாட்டு டாப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் பை ஃபோர் டர்னுக்கு சேஞ்ச் ஆகும்போது அது ரைட் சைடுக்கு சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு ஒன் பை டூ டேர்ன் தட் மீன்ஸ் ஆஃப் டேனுக்கு சேஞ்ச் ஆகும்போது அது அப்லேருந்து டவுனுக்கு சேஞ்ச் ஆகும் சில்ட்ரன் சீ த நெக்ஸ்ட்டு புக்வர் அமங் தி ஃபாலோயிங் ஷேப்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் உட் லுக் த சேம் ஆஃப்டர் ஒன் ஃபோர்த் டர்ன் புட்டிய டிக்மார்க்கு ஸோ ஒன் ஃபோர்த்துன்னா ரைட் சைடுக்கு எந்த பிக்சர் சேஞ்ச் பண்ணாலும் திரும்ப சேம் அதே பிக்சர் கிடைக்குன்னா ஆன்சர் தட் ஃபிளவர் சர்க்கிள் ப்ளஸ் சிம்பிள் அண்டு தட் டைமண்ட் ஷேப்பு திஸ் பிக்சர் ஒன்லி ஆஃப்டர் ஒன் ஃபோர்த் டேர்னு கெட் சேம் பிக்சர் நெக்ஸ்ட்டு அமாங் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் உட் லுக் சேம் ஆஃப்டர் ஆஃப் டேர்ன் ஆஃப்டர்ன் போது மேலேருந்து டவுன்கில் டவுன் சைடில் நம்ம பார்க்கும்போதும் அப்படியே சேமாக பிக்சர் எந்த லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும்னா எக்ஸ் ஹெச் என் ஓ நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த நம்பர்ஸ் விச் வில் லுக் சேம் ஆன் ஆஃப்டர்ன் ஆஃப்டர்ன் போது அப்போசிட் சைடில் சேஞ்ச் ஆகும்போது எந்த நம்பர் சேமாக கிடைக்கும்னா ஒன் ஜீரோ எயிட் நெக்ஸ்ட்டு ஹவ் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப்டர் ஆஃப்டர்ன் ஆஃப்டவுனில் சேஞ்ச் ஆகும்போது எயிட்ன்றது அதே சேம் எயிட் 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 தான் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னுன்றது சேம் அதே சேம் நம்பர் தான் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் ஒன்னுன்றது ஆஃப்டௌனில் அதே சேம் நம்பர் தான் கிடைக்கும் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட்ன்றது சேம் ஆஃப்டௌனில் சேம் நம்பர் தான் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஸோ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்குது ஒன்னஸ் அக்யூட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஸோ அக்யூட் ஆங்கிள்னா கிரேட்டர் தென் ஜீரோ டிகிரி லெஸ் தென் நைன்டி டிகிரி அதாவது ஜீரோலேருந்து நைன்டி டிகிரி இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள் ஸோ லெஸ் தென் கம் நைன்டி டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள்லாம் வந்து நம்ம அக்யூட் ஆங்கிள்ன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு அப்டியூஸ் ஆங்கிள் கிரேட்டர் தென் நைன்டி டிகிரி லெஸ் தென் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ so, above நைன்ட்டி டிகிரி இருந்துச்சுன்னா லெஸ் தேன் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அக்யூட் angle. Above 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது 180 degree டிகிரி வரலையும் இருந்துச்சுன்னா அப்டியூஸ் Next, நெக்ஸ்ட்டு ரைட் Right ரைட் ஆங்கிள் எக்ஸாக்ட்லி நைன்ட்டி டிகிரி இருக்கும் இதை shape angle ஆங்கிள்ன்னு right சொல்லலாம் exactly no Next one is straight angle. Straight angle exactly 180 degree இருக்கும் Okay children, see the question. Classify the following angles. So, angle value குடுத்துருக்காங்க, என்ன type of angle நாம் எழுதுனும். First one is 30 degree. So, 30 degree என்றுது less than 90 degree என்றுதலா, அது acute angle. 45 degree. So, less than 90 degree என்றுதலா, அது acute angle. 90 degree. Exact 90 degree இருக்கிறதலா, அது right angle. Next, 120 degree. அபோவ் நைன்டி டிகிரின்றதால அது அப்டியூஸ் சாங்கல் நெக்ஸ்ட்டு ஒன் செவன்டி டிகிரி அது அபோவ் நைன்டி டிகிரின்றதால அது அப்டியூஸ் சேங்கல் ஓகே சில்ட்ரன் சி த கொஷின் இன் த பிளாங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் த ஆங்கிள்ஸ் பிலோ நைன்ட்டி டிகிரி ஆர் கால்டு டேஷ் ஃபஸ்ட்டு ஒன் த ஆங்கிள்ஸ் below 90 degree are called dash second one the angles above 90 degree are called dash the angles above 90 degree are called dash third one square as dash lines of symmetry square as dash lines of symmetry fourth one rectangle as dash lines of symmetry rectangle as dash lines of symmetry fifth one dash is here 3d shapes dash is here 3d shapes next do the sums first one draw the 2d and 3d shapes draw the 2d and 3d shapes second one write the types of angles name write the types of angles name third question draw any 5 picture and write the lines of symmetry Draw any five pictures and write the lines of symmetry. Thank you, students.